Assalamualaikum friends, welcome to Izaz Kitchen. இனி நம்ம பேக்கரியில போய் பிரெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லயே எப்படி சூப்பரா சாஃப்டா ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கல வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இஸாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு மில்க்கும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரைட் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட் ப்ரெட் வேணும்னா மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 50 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஈஸ்ட் மிக்சரை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டான டோவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த டோ கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வர்க்கிங் ஏரியால மாத்திட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இழுத்து பிசைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கையில ஒட்டாம வரணும். அதை வரைய நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ ஒரு பவுலில் ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டு இந்த டோவை அதில் வச்சிடலாம். இப்போ இந்த மாவு மேலேயும் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மணி நேரத்துக்கு மூடி அப்படியே வச்சிருங்க. மாவு நல்லா ரைஸ் ஆகட்டும். இப்போ மாவு நல்லா ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாவை லைட்டா ஃபிளாட்டன் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் பான்ல வைக்கிறதுக்காக அந்த ஷேப்க்கு நம்ம வந்து ரோல் பண்றோம். இப்போ நம்ம பிரெட் பான்ல ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாவை உள்ளக்கு வச்சிடலாம். அதுக்கு மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு கிளிங் ராப்பை வச்சு கவர் பண்ணிருங்க. இப்போ இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா ரைஸ் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மாவு மேல லைட்டா மில்கை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 180 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ள வச்சு 30-40 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணிக்கோங்க.
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிரெட் வந்து சூப்பரா பேக் ஆயிருச்சு. இதுக்கு மேல இந்த பிரெட் சூடா இருக்கும்போது பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாவ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரெட் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. டடா, நம்மளோட பிரெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை இந்த பிரெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இனிமே நீங்க பேக்கரியில பிரெட் வாங்கவே மாட்டீங்க. ரொம்ப சூப்பரா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.